மாகாணத்தின் எல்லையை வரையறுக்க முடியாது. இந்த நீலத்தின் வளர்ச்சியை யாரும் ஒடுக்க முடியாது. இட்ஸ் டைம் டு வெல்கம் ஃபார் ரஞ்சித் அவர்கள். பள்ளத்தில் இருக்கிறவர்களே மேடில் தூக்கி விடுறது கிடையாது மாற்றம். மேட்டில் ஏறினதுக்கப்புறம் அந்த பள்ளத்தை வந்து நிரப்பணும், மேடை வெட்டி அப்போ வெட்டுறதுக்கு நம்ம தயாராகணும். சி மீன்ஸ் வந்து அது கத்தியில் கிடையாது, தத்துவங்களால் சொல்லணும். சட்டத்தை பத்தி எங்ககிட்டே பேசுறியா? எங்களுக்கு சட்டத்தை மதிக்கவும் தெரியும், எங்களை மிதிச்ச தூக்கி போட்டி தெரியும். இஸ் எ பொலிட்டீஷியன் ஹூ மேக்ஸ் சென்ஸ். அரசியல் தெளிவு, தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்ற தெளிவோட செயல்படுற ஒரு அரசியல்வாதி. ஒரு இடத்துல கூட நீங்க தப்பா பார்க்க முடியாது. அது தப்பானாங்க, ஒரு மிஸ்ஓஜினி இருக்காது, ஒரு ஒரு ஜெண்டர் பயஸ். அதில் ஒரு பொண்ணு அந்த காலால் வந்து பேண்ட்டை ஊறி விடுவாங்க, அவள் பேண்ட்டை எடுத்து பண்ணிக்க போகிறான் போய் போடுறான்னு பார்த்தா கட்டை எடுத்துகிட்டு போய் அடிப்பான். நீ வந்து இதை வச்சு என்ன வீக்கெண்ட் பண்ண முடியாது, இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த ஒரு ஒரு பொலிட்டிக்கலி ரொம்ப கிளியர் பர்சன், ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவோட சினிமாவை கையாளுறது இல்லையா? எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே ஈக்குவலாக இருப்பாங்க. டேரக்டர் யாருன்னு நீங்கள் வெளியால் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாருக்குமான பேச்சு உரிமை, எல்லாத்துக்கும் வந்தால் அந்த ஏந்து நிற்கிறது, போகிறது வர்றது, வணக்கம் வைக்கிறது எதுவுமே இருக்கு. ரஞ்சித் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அவரால் உருவாகும்னு நான் நம்புகிறேன். உண்மையில் பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ ரஞ்சித்தினுடைய இதுதான், ரஞ்சித்தினுடைய எழுச்சி தான் பெரிய எழுச்சி. கடைநிலை அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து கிட்டே விட மாட்டாங்க டேரக்டர்கிட்ட, மற்ற இடத்தெல்லாம் இப்போவும் நடக்குது. ஆனால் அவர்கிட்ட அப்படி கிடையாது. நீங்கள் யார் வேணாலும் தன்னுடைய கருத்தை வந்து நேரடியாக சொல்லலாம், எல்லாருக்கிட்டையும் தேலையாக உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. சீரியஸாக ஹையர்ஆர்க்கி இல்லை. ஆமாம், எதுவுமே இருக்காது. பரியேறும் பெருமாள் இப்போ பண்ணியிருக்க முடியும், 2007 பண்ணியிருக்க முடியாது. இப்போ பண்ண முடியறதுக்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி அந்த படத்தை பண்ணால் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது, அதுக்கு பணம் இருக்குங்கிறது ரஞ்சித்துங்கிற ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணார். ரஞ்சித் ஹவ் சேஞ்ச் தமிழ் சினிமாவுடைய ஒரு மார்க்கெட்டை இப்படி பார்க்க முடியுங்கிறது தமிழ் சினிமா தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகத்திற்கும் சொல்லி கொடுத்ததான் ரஞ்சித். அப்படின்னு சொல்லப்போனால் தமிழ் சினிமாவில் அது வரைக்கும் ஜாதியை பற்றி பேசாத எல்லா இயக்குநர்களும் ஜாதி குறித்த தங்களுடைய விமர்சனத்தை வச்சாங்கிற கட்டாயத்தை ரஞ்சித்தின் இருப்பு உருவாச்சு. ரஞ்சித் வந்து அவருடைய லைஃபே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்குறாரு. குறிப்பாக நீலம் ப்ரொடக்ஷன், நான் இரும்புகரில் ஒரு லோடுமேனாக இருந்தேன், என்ன என்னுடைய கவிதையை படிச்சுட்டு நீ இப்படியே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை கைப்பிடிச்சி இழுத்துட்டு வந்து உதவி இயக்குனராக என்னை சேர்த்துக்கிட்டது இல்லாமல், குறிப்பாக இதை சொல்லணும், சுயமரியாதையோட ஒரு உதவி இயக்குனரை நடத்துனது வந்து புல்வெளி அதில் ஆண் பெண் இரு பனித்துளி பூமீது தூங்கிடும் ஒரு பூங்காற்று போலவே கேட்குமே ஆகாய மழையில் நீராடும் கூந்தலும் மீசையும். ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய முதல் படமான அட்டகத்திலே உணவு அரசியல் பேசினது என்ன கறி செஞ்சு போடுவாங்க? ஒரு நீலம் பண்பாட்டு மையத்தை ஏற்படுத்தியது. அவர் மெட்ராஸ் திரைப்படத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த அரசியலில் தொண்டர்கள் கஷ்டப்படுறதையும் அந்த ஒரு சின்ன சுவருக்குள்ள இருக்க அரசியலையும் பேசினது. ரஜினிகாந்தை வைத்து காலா படத்துல காலான்ற பேர்ல கருப்புக்கும் மென்மைக்குமான ஒரு மிகப்பெரிய மெட்டா இப்படி தாங்க பேசணும். யாருக்கும் பயப்படாம பேசலாம்ல, அப்படி தான் பேசணும். We are not slaves, we are employees, you are employer. You should treat everybody equally. That is your duty. Try to understand it. Otherwise, you will face the consequences. I am not threatening you. I am warning you. If you think I am threatening, I will yes. அட்டங்கள முடியாது. அதெல்லாம் அட்டங்கள போங்க. ஆண்ட பரம்பரை இல்லடா. நீங்க
என்னோட நிலத்தை பறிக்கிறது தான் உன்னுடைய தர்மம், உன் கடவுளுடைய தர்மம் தான். நான் உன் கடவுளை கூட விட மாட்டேன். யோ, உங்களுக்கு என்னையா பிரச்சனை? எதிலேயான உங்களோட கீழே போயிட்டா? இப்ப சொல்ற, ஏர் புடிச்ச கையில நானும் வால் புடிச்ச வந்தா எனக்கு விழிப்புணர்வு அந்த கடைசியில வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்படம் முடிஞ்சது. மனுஷனை மனுஷன் மதிக்கிறதுக்கும் சமூக பிரச்சனை அணுகிறதுக்கும் இங்க வெறும் கல்வி மட்டும் பத்தாது, கல்வியோட சேர்ந்த சமூக அரசியலும் பகுத்தறியும் தன்மையும் தேவை. படிக்கலாமா?